ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். அது இந்தியன் பிராண்ட் தயாரித்த ஒரு சூப்பரான ஒரு ஃபோன். அது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லாவா. லாவாலேருந்து நீங்கள் அக்னி டூன்னு சொல்லிட்டு அமேசானில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ட்ரடியூசிங் ப்ரைஸாக ஒரு 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வாங்க விட்டுட்டிங்கன்னா ஒரு 2,000 ரூபா சேர்த்து போட்டு இந்த லாவா அக்னி 5G வாங்கணும்னே சொல்லிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் அக்னி ஒரு அப்கிரேடாக இந்த வட்டம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. போனோட பார்த்தீங்கன்னா அக்னி 5G அதே செம்ம ஹைப்பு. அது மட்டும் கிடையாது, நிறைய ஃபோனுக்கு காம்படிட்டடாக பண்ணியிருந்தாங்க. எங்கிட்ட அந்தந்த ஃபோன் அந்தந்த பிராண்ட்லாம் பாருங்கள், எங்கள் பிராண்டையும் பாருங்கள், இந்த வட்டம் அதை காட்டிலும் டாப் மோஸ்ட்டாக இருக்கும் இந்த அக்னி 5G சொல்லிட்டு போனோட பயங்கர ஹைப் இருந்துச்சு. ஒரு ஃபோனோட அடுத்த ஒரு அப்கிரேட்னா இப்படி தான் இருக்கணும்னு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அக்னி 2 5G. அது மாதிரி மிகப்பெரிய ஒரு அப்கிரேடாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபோனை பற்றி. என்னதே நம்ம ஹைப்பை பற்றி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம பேசினாலும் இந்த மொபைலில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. அது என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஒரு அன்பாக்சிங்கை போட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் புதுசில் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மற்ற ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் லாவா அக்னி 2 பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பின் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு முதல் நம்ம கையில் மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் கரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் சர்வீஸ், அதாவது வீட்டிலே வந்து சர்வீஸ் பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாவா நல்லா தெளிவாக எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் எதுவும் ப்ராப்ளமாக இருந்துச்சா ஜஸ்ட் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் அவங்களோட கஸ்டமர் கேரை கூப்பிட்டு நீங்கள் கால் புக் பண்ணி நேரத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே லாவா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 66 வாட் சார்ஜர், ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு டைப் சி டு 3.5 ஆடியோ ஜாக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது இந்த மொபைல் பொறுத்தளவு. ஸோ பாக்ஸுக்குள்ளே அவ்வளோதான். ஸோ இந்த லாவா அக்னி 2 அக்னி 5G அடுத்த ஒரு அப்கிரேட் இந்த லாவா அக்னி 2. மிகப்பெரிய ஒரு அப்கிரேடாக இருக்குது இந்த ஃபோன். அதுலேருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இதோட கலர் வேரியன்ட் பார்க்கும்போது ஒரே ஒரு கலர் தான், ப்ளூ கலரு. அது போக இங்கே பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 256 GB ப்ரைஸு. இன்ட்ரடியூசிங் பேஸாக ஒரு 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த மொபைல் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் ஒரு 22,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் எடுக்கலாம். செம்ம டீலான ஃபோன். அண்ட் தட் இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியாது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த ஃபோனோட பேட்டர்ன், ஃபஸ்ட் இதோட டிசைன் பேட்டர்ன் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட் டிசைன். பின்னாடி உங்களுக்கு பெரிய ரிங்ஸ்க்குள்ளே ஒரு 4 கேமரா ப்ளஸ் ஃப்ளாஷோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இங்கே டிசைன் ஃபேக்டரி இருக்குன்னே சொல்லலாம். மீதிபடி பின்னாடி உங்களுக்கு பிளைனான கிளிட்டரியான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி பில்ட், ஃப்ரேமு பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளேக்கு டபுள் ரெயின்ஃபோர்ஸ்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இங்கே கொடுத்துருக்கிறாங்க. இங்கே லாவா சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னே சொல்லிக்கலாம். போக இங்கே டிசைன் ஃபேட்டர்னு கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக பார்க்குற டிசைன் ஃபேட்டரு அண்டு இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்கான கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த பெரிய ரிங்ஸ்க்குள்ள கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த லாவா அக்னி 2 5G மொபைலை பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.78 இன்ச் 120Hz ரெஃபர் ரேட், HDR 10 சப்போர்ட், 950 nits பிரைட்னஸ், ஒரு ஆம்லன் டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. 396 PPI அண்டு L1 DR சப்போர்ட் அண்டு டபுள் ரெயின்ஃபோர்ஸ்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன் இங்கே டிஸ்பிளேக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே டிஸ்பிளேயில் 3D டியூயல் கர்வ்டு டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. அது இந்த 22,000 ப்ரைசிங் செக்மெண்ட்டில் தரமான ஒரு சம்பவம் இங்கே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த லாவா அக்னி 2 மொபைலை பொறுத்தளவு. அந்த சென்ட்ரல் ஒரு சின்ன பஞ்சுக்கோளும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் சூப்பராகவே இருக்குது. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளாக இருக்குன்னே சொல்லலாம். கலரோட ரீப்ரொடக்ஷன் இந்த டிஸ்பிளே நல்லாவே இங்கே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி HDR 10 சப்போர்ட் எல்லாமே இங்கே தரமாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இங்கே லாவா சைட்லேருந்து சூப்பரான ஒரு டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த லாவா அக்னி 2 மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 210 கிராம், திக்னஸ் 8.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நோ ப்ளோட்வேர்ஸ் அண்ட் நோ ஆட்ஸ் இங்கே கொடுக்குறாங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷத்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே X-axis லைனர் மோட்டர், இங்கே லேட்டஸ்ட் 3rd gen 2900 mm ஸ்கொயர் வேப்பர் சாம்பிங், இங்கே கூலிங் டெக்னாலஜி இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே 5G பேசியிருக்கோம், இங்கே 13 5G சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ரேம் எக்ஸ்டர்னல், உங்களுக்கு 8GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஆப்ஷன்ஸ், வைஃபை 6, ப்ளூடூத் 5.1. இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில் புகுந்து விளாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம் லாவா அக்னி 2 5G மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்கே பார்க்க போகிறது பேட்டரிங்க. இங்கே பேட்டரின்னு பார்க்கும்போது 4700 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் போர்டாக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட்
தட் வெறும் 50% வெறும் 16 நிமிஷத்தில் ஃபுல் ரீச் ஆயிரும் இந்த மொபைலை பொறுத்தளவு. அது மாதிரி ஒரு ஸ்பீடான இங்கே சார்ஜிங் கேபபிளோட இந்த லாவா அக்னிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேட்டரியோட பேக்கப்னு பார்க்கும்போது மாட்ரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலுமே கிடைக்குது, ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்குமே கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட இன்னொரு மெயின் செல்லிங் பாயிண்ட் இங்கே கேமரா செக்மெண்ட். இங்கே கேமராவில் பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் 50 MP, 8 MP அல்ட்ராவே, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹையஸ்ட் ஆஃப் 4K 30 FPS பிரைமரி சென்சார் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1080 30 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், நைட்ஸ் மோட், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இங்கே நேகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இங்கே சாஃப்ட்வேர் சைடில் கேமரா செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த 50 MP பிரைமரி சென்சார் மூலமாக எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது, டீட்டெயிலிங் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி 8 MP அல்ட்ரா வைட் இங்கே கொடுத்தது மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 4K இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு 4K வீடியோ எடுக்கிறது ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்தது அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இந்த மொபைலேருந்தே எடுத்த 2-3 ஷாட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஃபைனலாக இங்கே பார்க்க போகிறது ப்ராசஸர். ஸோ இங்கே ப்ராசஸரும் மிகப்பெரிய ஒரு அப்கிரேடாக வந்திருக்கு. இங்கே மீடியடெக் டிமென்சிட்டி 7050 6 நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் அக்னி 5G ஃபோனில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 810 ஒரு புது ப்ராசஸரோடு கொண்டு வந்தாங்க, இன்னொட்டுமோ 7050 ஒரு புது ப்ராசஸரோடு இங்கே கலாய் இறக்கியிருக்காங்க இந்த அக்னி 2 5G மொபைலை பொறுத்தளவு. டே டு டே லைஃப்பில் இந்த 7050 இந்த ப்ராசஸர் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த இடத்துலையுமே லேகிங் இஷ்யூஸ் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 8 GB ரேம் LPDDR4X ரேம் இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் UFS என்ன சப்போர்ட்டும் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. என்னதே இருந்தாலும் இந்த ப்ராசஸர் ஒரு கேமிங் லாராக இருக்கட்டும், ஒரு மல்டி டாஸ்கிங் அண்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன எடிட்டிங் ஒர்க்ஸுக்கு இந்த ப்ராசஸர் எல்லா இடத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறனால இந்த ப்ராசஸர் நல்லாவே பிஹேவ் ஆகும்னே சொல்கிறேன் இந்த லாவா அக்னி 2 5G மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா அக்னி 2 5G இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிறைய ஊரில் சர்வீஸ் சென்டர் இருக்க மாட்டேது, இவங்க 1 இயர் வரைக்கும் ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணி தராங்களாம். ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது வேணுமா நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் படிச்சு பார்த்துக்கோங்க. அது ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து இந்த ஃபோன் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபோன் கொடுத்து ஒரு ஃபோன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ் பண்ணுறது சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த ஒரு பிராண்டாக தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த சர்வீஸ் சென்டரில் போய் நம்ம நேரடியாக போய் ஃபோனை கொடுத்தாலுமே அவங்க நம்மளை ரெஸ்பான்சிபிளே பண்ணுறது கிடையாது. ஆனால் இவங்க வீட்டிலேயே வந்து நீங்கள் டைம் அண்ட் டேட்டை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க வீட்டிலே வந்து சர்வீஸ் பண்ணி தரோம், அசசரிஸ் முதல் கொண்டு அப்படின்னு சொல்லி இங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே அவங்க அதான் கார்டே கொடுக்குறாங்க பாக்ஸ்க்குள்ளே. ஸோ இது மாதிரி மிகப்பெரிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த லாவா மொபைலை பொறுத்தளவு. அது போக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மொபைல் 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க. ஸோ ஒரு மொபைல் வாங்குகிறோம் ஒரு 1 இயர் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு கம்பெனியோட நம்மளுக்கு ஒரு டையப் வேணும். அது எந்த ஃபோனாக எடுக்கிறா இருந்தாலும் ஒரு 6000 ரூபா ஃபோனாக இருக்கட்டும் இல்லை 1 லட்ச ரூபா ஃபோனாக இருக்கட்டும், கம்பெனியும் ஒரு கஸ்டமரும் ஒரு நல்ல ஒரு டையப் லிங்க்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த பிராண்ட் வளர முடியும். அதை வந்து இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த லாவா பிராண்டை பொறுத்தளவு. ஸோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த ஃபோன் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே. அது போக ஒரு அப்கிரேடுனா இதுதான் அப்கிரேடுனே சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 22000 ரூபாய் இன்றைக்கி நிறைய கேர்டு டிஸ்பிளேவோட இன்றைக்கி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் இன்றைக்கி ஒரு கேர்டு டிஸ்பிளேவோட ஒரு 22000 ரூபாய்க்கு சூப்பராக இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த லாவா. அது இந்தியன் பிராண்டு வந்து நம்ம சொல்லும் போது மிகப்பெரிய ரொம்ப புரிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இது நம்ம சொல்கிறது மட்டும் கிடையாது, டிஸ்பிளேயோட கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே தார்மாராக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் டாப் மோஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடுமே இங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்னொட்ட ஒரு 66 வாட் சார்ஜர் அண்டு ஒரு புது ப்ராசஸர் 7050 6 மார்க்கெட்டை கூடையும் இந்த லாவா அக்னி 2 5G கலையாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு செம்ம டீல், ஒரு 22000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் டீல். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபோனை வாங்குகிறோம் கீழே விழுந்துரும் சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். ஏன்னா இங்கே சர்வீஸ் சென்டர் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைக்கி ஒரு OS அப்டேட் பண்ணும் போதோ ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூஸோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வரும்போது நம்ம சர்வீஸ் சென்டருக்கு தேடி தான் வரணும், ஒரு கடைக்காரங்களை தேடி நம்ம ஓட முடியாது. ஸோ அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், ஒரு 22000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு டீல். இந்த வருஷம் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் இந்த லாவா அக்னி 2, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுனே சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா வருஷம் சொல்லிட்டேன். இதில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம தமிழ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.